பசுளில் புதிய சாதனை படைக்கும் மாஸ்டர் மாஸ் காட்டும் விஜய். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை விஜய்தான் வசந்த் மன்னன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனை பல தயாரிப்பாளர்களும் பட விநியோகஸ்தர்களும் பல பேட்டிகளில் தெரிவித்திருக்காங்க. கடந்த வருடத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பிகில் படம் 300 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. சமீப காலமாக விஜய் நடிப்பில் வந்த சுமாரான படம் பிகில் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் வசூல் வேட்டை அடையுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா முகனன் உள்ளிட்டோர் நடித்துள்ள மாஸ்டர் படம் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு. கடைசியாக மாஸ்டர் பட காட்சிகளை லீக் செய்த ஆசாமிக்கு நெத்தி அடி கொடுக்கும் வகையில் ப்ரொமோ இருக்க போகிறது என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் அறிவித்தபடி ப்ரொமோ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் விஜய் கபடி ஆடியுள்ளார். கபடியில் கில்லியான விஜயை பார்த்து, என்ன வார்த்தை, இந்த விளையாட்டோட பேராவது தெரியுமா என்று கேட்க அவரோ தன் மொத்த வித்தையும் காட்டி அனைவரையும் பந்தாடுகிறார். இந்த காட்சிகள் தியேட்டரில் சம மாசாக ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு. படத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க ஒரு பிரபல டிஜிட்டல் நிறுவனத்திடம் கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவர் தான் காட்சிகளை கசிய விட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகிருக்கு. மாஸ்டர் பட காட்சிகளை கசிய விட்டவர் என்று கூறி ஒரு வாலிபரின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் விஜய் ரசிகர்கள். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மாஸ்டர் பிளாக் மாஸ்டர் தான் என உறுதியாக இருந்த தளபதி ரசிகர்களை வேற லெவலில் கொண்டாட வைத்திருக்கிறது மாஸ்டர். இந்த படத்திற்கான டிக்கெட்கள் முதல் 5 நாட்களும் மல்டிபிளெக்ஸ் மால்களை தவிர்த்து பெரும்பான்மையான திரையரங்குகளில் ரசிகர் மன்றம் சார்பில் மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மாஸ்டர் படத்தை திரையிட ஒப்பந்தம் செய்துள்ள திரையரங்கு ஒன்றில் முதல் 5 நாட்களுக்கு 25 லட்சம் ரூபாய் விஜய் ரசிகர் மன்றம் அனைத்து காட்சிகளையும் ஒப்பந்தம் செய்திருக்காங்க. முதல் வாரம் சுமார் 60 கோடி ரூபாய் வரை மொத்த வசூலை மாஸ்டர் எட்டி வசூல் மழை பொடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகும் வசூல் தொடர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. தமிழகத்தை போல கேரளாவிலும் விஜய்க்கு அதிக ரசிகர் கூட்டம் இருக்கு. அதனால் மாஸ்டருக்கு நல்ல வசூல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரை மாஸ்டர் ரிலீஸிற்கு 100% இருக்கைகளை நிரப்பிக் கொள்ளலாம் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து பின்னர் மத்திய அரசு மற்றும் உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டால் தமிழக அரசு தன்னுடைய அறிவிப்பை வாபஸ் பெற்று 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்திருக்கிறது. இருந்தாலும் மாஸ்டர் படத்தின் முதல் நாள் வசூல் இதுவரை வெளியான விஜய் படங்களின் முதல் நாள் வசூலை முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மாஸ்டர் படம் எப்போது ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் வசூல் சுமார் 40 கோடி வரை சர்வசாதாரணமாக இருக்கும் என பிரபல விநியோகஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளது தமிழ் சினிமாவை பிரமிக்க வைத்திருக்கிறது.